பெங்களூரு சிவாஜி நகர் புனித ஆரோக்கிய அன்னையின் இந்த திருத்தல திருவிழாவின் இன்றைய நவநாளை அன்னைக்கு ஒரு பாடல் பாடி தொடங்குவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய தாயின் பக்தர்களே, அன்னைக்கான இந்த திருவிழாவின் நவநாளிலே இன்று அன்னை மரியாவை நம் வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரியாக பார்க்கின்றோம். திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்கள் அன்னை மரியாவை பற்றி பேசும்போது இப்படி ஒரு அழகான வாக்கியத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மதர் மேரி இஸ் த மாடல் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் வர்ஷிப். கிறிஸ்துவ வழிபாட்டிற்கு அன்னை மரியா ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியையும் எடுத்துக்காட்டுமாய் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த நவநாளின் இன்றைய நாளிலே எவ்வாறு அன்னை மரியா நமது வழிபாட்டிற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சிந்திக்க உங்கள் அனைவருக்கும் அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன். நண்பர்களே, வழிபாடு என்றால் என்ன? ஆங்கிலத்திலே வர்ஷிப் என்று சொல்லுகிறோம், தமிழிலே வழிபாடு என்று சொல்லுகிறோம். இன்னும் கிராமத்து பகுதிகளில் நாம் கேட்டால் சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாமி கும்பிடுறது, வழிபாடு செய்தல் என்பது எதிலே அடங்கி இருக்கிறது? வழக்கமாக மக்களை கேட்டால், நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களா? ஆமாம் சாமி, நாங்கள் சாமி கும்பிட போனோம். அங்கே போய் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு சில செயல்பாடுகளை குறிப்பிடுவார்கள். மாதா கோயிலுக்கு போனோம், மெழுகுவத்தி ஏற்றி வச்சோம், மாலை வாங்கி போட்டோம், அங்கே கோயிலை சுற்றி நாங்கள் மிட்டி போட்டு நடந்து வந்தோம். இப்படி ஏதாவது ஒரு சில செயல்பாடுகளை குறிப்பிடுவார்கள். நண்பர்களே, இந்த செயல்பாடுகள் தான் வழிபாடா? இந்த கேள்விக்கு ஆம் என்றோ இல்லை என்றோ இப்போது நான் பதில் சொல்வதில்லை. சிந்தித்து கொண்டே இருந்து இறுதியிலே விடை கண்டுபிடிப்போம். பழைய காலத்திலே மக்கள் எப்படி வழிபாடு செலுத்தினார்கள்? அவர்களுடைய வீடுகளிலிருந்து ஆடு கோழி போன்ற மிருகங்களை கொண்டு போய் வழிபாடு நிகழ்த்துகின்ற, அது கோயிலாக இருந்தாலோ அல்லது தேவாலயமாக இருந்தாலோ, அந்த இடத்திலே அவர்கள் அந்த மிருகத்தை பலியிட்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இதுதான் அவர்களுடைய வழிபாடாக இருந்தது. இன்னும் ஒரு சிலர் ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று குறிப்பிட்ட ஜெபங்கள், அது
பாடல்களாக இருக்கலாம், ஜபங்களாக இருக்கலாம், நீண்ட ஜபங்களாக இருக்கலாம். அந்த ஜபங்களை எல்லாம் சொல்வதன் மூலமாக நாங்கள் வழிபாடு நிகழ்த்தினோம் என்று சொல்வார்கள். இப்படி வழிபாடு என்பது சில செயல்பாடுகளாலோ, சில ஜபங்களை மந்திரங்களை சொல்வதாலோ இது வழிபாடு செய்துவிட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். நண்பர்களே, வழிபாடு என்ற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கும். வர்ஷிப் என்பது, வழிபாடு என்பது கடவுளுக்கு மிக மேன்மையான விதத்திலே அவருக்கு மதிப்பளிப்பது. இன்னும் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ரெவரன்ஸ் டு த டிவைன். அந்த தெய்வத்திற்கு, தெய்வத்தன்மைக்கு, கடவுளுக்கு மிக அதிகமாக மதிப்பளித்து போற்றுதல், இதுதான் வழிபாடு என்று சொல்லுகிறோம். அதனால்தான் நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜபங்களிலெல்லாம் ஆண்டவரே உம்மை அதிகமாக நாங்கள் போற்றுகிறோம், நீர் பெரியவர் என்று போற்றுகிறோம், நீர் வல்லவர் என்று போற்றுகிறோம் என்றெல்லாம் நாம் சொல்வது கடவுளுக்குரிய அந்த மேன்மையான இடத்தை கொடுப்பதற்காக. இந்த ஒரு பின்னணியிலே உண்மையான வழிபாடு எதிலே அடங்கியிருக்கிறது என்பதை நற்செய்தியினுடைய ஒரு பகுதியிலிருந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். யோவான் நற்செய்தி 4 அதிகாரம். இந்த 4 அதிகாரத்திலே இயேசுவும் சமாரிய பெண்ணும் சந்தித்து பல காரியங்களை பற்றி பேசிக்கொள்ளுகின்ற ஒரு பகுதி. அவர்களுடைய உரையாடலே ஒரு பகுதி இப்படி வருகின்றது. 23வது வசனம். காலம் வருகின்றது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையில் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். 23வது, 24வது வசனங்கள். நண்பர்களே, உண்மை வழிபாடு என்று சொல்லி நாம் வாசித்த இந்த பகுதியிலே 4 முறை சொல்லப்படுவதை நாம் கேட்டோம். உண்மை வழிபாடு. அப்படி என்றால் உண்மை அல்லாத வழிபாடுகள் இருக்கின்றதா? உண்மைக்கு புறம்பான வழிபாடுகள் இருக்கின்றதா என்றால் ஆம். இன்றைக்கு நிறைய பேர் வழிபாடு செய்வதாக நினைத்து கொண்டு வேறு எதையதையோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த உரையாடலிலே இந்த சமாரிய பெண் குறிப்பிடுகின்றார். எங்கள் முன்னோர் இந்த மலையிலே வழிபட்டார்கள், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று யூதர்கள் சொல்லுகின்றீர்கள். இதில் எது சரி? இந்த மலையிலே வழிபடுவதா அல்லது எருசலேமிலே வழிபடுவதா? இயேசு சொல்லுகிறார், இந்த இரண்டுமே அல்ல. ஏனென்றால் இந்த மலை கடவுள் அல்ல, எருசலேம் ஆலயமும் கடவுள் அல்ல. அப்போ கடவுளை வழிபடுகின்றவர்கள் எங்கே வழிபட வேண்டும்? அங்கே அதற்கு பதில்தான் இந்த நற்செய்தி பகுதி. உண்மையிலும் ஆவியிலும், உண்மையிலும் ஆவியிலும் ஒரு மனிதன் வழிபட வேண்டும், இதுதான் உண்மையான வழிபாடு. அப்படின்னா உண்மையிலும் ஆவியிலும். ஏன் ஆவியில் வழிபாடு என்று சொல்லுகிறார் கடவுள்? கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே பவுலடியார் இப்படி சொல்லுகின்றார். இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்கு கூட தூண்டு ஆவியாரின் தூண்டுதல் இல்லாமல், தூய ஆவியாரின் அந்த தூண்டுதல் இல்லாமல் இயேசு ஆண்டவர் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் கடவுளை வழிபடுவதற்கும், கடவுளை நினைத்து ஜெபிப்பதற்கும், வேண்டுவதற்கும், அவரை புகழ்வதற்கும் கூட அந்த தூய ஆவியார் வேண்டும். ஏனென்றால் கடவுள் தெய்வத்தன்மை கொண்டவர், இறைத்தன்மை கொண்டவர். அந்த இறைத்தன்மையிலிருந்து மட்டும்தான் அவரை வழிபட முடியும். அதனால்தான் தூயாவி வேண்டும். ஆனால் வழிபாடு செய்கின்ற நாம் யார்? நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் அப்போ சாதாரண மனிதர்கள்
நம்மை விட மிக 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 உயர்ந்த வேறுபட்ட அந்த கடவுளை வழிபட முடியுமா? நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்திவிட முடியுமா என்றால் அதற்குத்தான் கடவுள் ஒரு வழிவகை தந்திருக்கின்றார். இப்படி ஒரு சிறிய பாடல் உண்டு. என் ஆவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டால் ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. சேர்ந்து பாடுவோமா இதே வரிகளை? என் ஆவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டால் ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. மீண்டும் ஒருமுறை பாடுவோமா? என் ஆவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டா ஆனந்தமானந்தமே ஆனந்தம். அன்னை மரியாவின் இந்த திருவிழாவிலே அன்னை மரியாவை நாம் இப்போது ஒரு வழிபாடு செலுத்துகின்ற நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷியாக பார்க்கிறோம். மரியா வழிபட்டார், மரியா கடவுளை வணங்கினார். எப்படி? இங்கேதான் அந்த என் ஆவியும் தூய ஆவியும், அந்த மரியாளின் ஆவி, அந்த மரியாளின் ஆன்மா அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஏதோ தூய ஆவி உன் மீது வருவார், அவருடைய வல்லமை உன் மீது நெழிடும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு மரியாள் இதோ நான் தயார், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன உடனே நண்பர்களே, அங்கே புனித அகஸ்தீனார் இப்படியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஒரு மிஸ்டிக்கல் யூனியன், ஒரு அழகான ஒரு இணைப்பு ஏற்படுகிறது அந்த மரியாளின் மனித ஆவிக்கும் அங்கிருந்து கடவுளிடமிருந்து வருகின்ற அந்த தூய ஆவியும் அங்கே ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. என் ஆவியும் தூய ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டால் அதுதான் மரியாவிலே நடந்தது. ஆனால்தான் மரியா என்ன சொல்லுகின்றார்கள் எலிசபெத்தை சந்திக்கும் போது, என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. அதுதான் வழிபாடு. கடவுளுக்கு உரிய அந்த தன்மையிலே தூய ஆவியன் ஆற்றலிலே அவர் கடவுளை வணங்குகின்ற ஒரு அருமையான வழிபாட்டாளர் மரியாவை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே நண்பர்களே, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இந்த மரியா எப்படியெல்லாம் ஒரு உண்மையான வழிபாட்டாளராக கடவுளை மகிமைப்படுத்துகின்றவராக மாட்சிப்படுத்துகின்றவராக எப்படி இருக்கின்றார், எப்படி அந்த மரியாவிலே அவரது ஆவியும் மனித ஆவியும் கடவுளிடமிருந்து வருகிற அந்த தூய ஆவியும் அந்த இணைப்பு எப்படி ஏற்படுகிறது என்று படிப்படியாக நாம் பார்ப்போம். முதல் நிகழ்வாக இறை வார்த்தையை கேட்டல். இறை வார்த்தையை கேட்டல். மரியாவுக்கு இறை வார்த்தை எப்படி தெரியும்? பழைய ஏற்பாடு என்று யூதர்களுக்கு இருந்த அந்த மறைநூலை மரியா தெரிந்து வைத்திருந்தார். அப்படி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே கடவுளை வழிபட முடியாது. நண்பர்களே, இன்று பெற்றோர்கள் என்ற முறையிலே பிள்ளைகளுக்கு கடவுளின் வார்த்தையை தெரியப்படுத்த வேண்டியது நம் எல்லாருடைய கடமை. அன்னை மரியாளுடைய பெற்றோர் அன்னம்மா சுவக்கியின் இவர்கள் இந்த மரியாவுக்கு கடவுளின் வார்த்தையை, கடவுளுடைய அந்த திருச்சட்ட நூலை பயிற்றுவித்திருந்தார்கள், போதித்திருந்தார்கள், அந்த மரியாவுக்கு அதை எடுத்து சொல்லியிருந்தார்கள். அதனால்தான் கபிரியேல் தூதர் வந்து மரியே நீ வாழ்க என்று வாழ்த்தியவுடன் இது கடவுளின் வார்த்தை என்று அவரால் இனம் கண்டுகொள்ள முடிந்தது. எனவே இந்த முதல் நிகழ்விலே நம்முடைய கடமை நமது பிள்ளைகளுக்கு, நமது குடும்பத்தாருக்கு, நம்மோடு இருப்பவர்களுக்கு இந்த இறை வார்த்தையை தெரியப்படுத்துவது. இன்றைக்கெல்லாம் பழைய காலத்திலே கத்தோலிக்கர்கள் விவிலியம் படித்தது கிடையாது, ஆனால் இப்போது விவிலியத்தை படிக்கிற வாய்ப்பு நம் எல்லாருக்கும் இருக்கிறது.
எனவே விவிலியத்தை விவிலியத்தில் இருக்கிற அந்த கடவுளின் வார்த்தைகளை நாம் வாசிக்க அந்த வாசித்து அதை உள்ளத்தில் இருத்தாவிட்டால் கடவுள் என்ன சொல்லுகிறார் கடவுள் என்ன பேசுகிறார் என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்கள் மரியா என்ன செய்து கொண்டிருந்தார் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அந்த வானதூதரின் வார்த்தை வர அவரது வாழ்த்து அந்த கேட்ட உடனே மரியா இது கடவுளின் வார்த்தை என்பதை புரிந்து கொண்டதால் தான். நண்பர்களே இந்த இறைவனின் வார்த்தை தான் வழிபாட்டுக்கு அடித்தளம். உண்மையான வழிபாட்டுக்கு அடித்தளம் இந்த இறைவனின் வார்த்தை. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளிக்கிறார். எல்லாரும் வியந்து நிற்கிறார்கள். அது எப்படி 5 அப்பங்களை வைத்துக் கொண்டு இவ்வளோ பேருக்கு உணவளித்து இன்னும் 12 கூடைகள் மீதி இருக்கிறதே என்று. அப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வருகிறது எதனால் இது நடந்திருக்கும். அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன். இதெல்லாம் கேட்டவுடனே ஒரு நிறைய பேர் என்ன செய்தார்கள் இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டார்கள் போய்விட்டார்கள். அங்கே இயேசுவுடைய அந்த 12 சீடர்கள் மட்டும் நிற்கிறார்கள் பரிதாபமாக. எத்தனை பேர் சாப்பிட்டவங்க மட்டும் ஆண்கள் 5000 பெண்கள் குழந்தைகள் சேர்த்துருந்தா 1000 தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே பார்த்தா எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க 12 பேர் மீதி எல்லாம் அம்போ எல்லாரும் போயிட்டாங்க. ஏன் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார் நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா போறதுனா போங்கயா நீங்களும். அப்போதுதான் ராயப்பர் அழகான ஒரு பதிலை சொன்னார். என்ன பதிலை சொன்னார் அதே பதிலை ஒரு பாடலாக பாடிவிடுவோமா யாரிடம் செல்வோம் இறைவா. அந்த சீடர்கள் சொன்னதை போலவே மரியா இறை வார்த்தை இந்த இறைவனின் வார்த்தை விட்டு வேறு எந்த இடத்திலே நான் நிம்மதியை தேட முடியும் வாழ்வை தேட முடியும். எனவே இறை வார்த்தையை அவர் கேட்டார் இறை வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். நண்பர்களே கத்தோலிக்க திருச்சபையிலே கொஞ்சம் பழைய காலத்திலெல்லாம் விவிலியம் எடுத்து படிப்பது ஒரு பழக்கமாகவே இல்லை ஏன் வேண்டாம் என்று கூட சொன்ன காலம் உண்டு. ஆனால் நம்மோடு இருக்கிற அந்த பிரசபை சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால்
எல்லாரும் பைபிளை கையில் எடுக்கிறார்கள். பைபிள் முக்கியமான பகுதிகளை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளை அவர்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இறை வார்த்தை, இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு எப்படியெல்லாம் வரும்? விவிலியத்தின் வழியாக, முதல் வழியாக இறைவன், இரண்டாவது நமது மனசான்றின் வழியாக, மூன்றாவது வழிபாட்டிலே நமக்கு சொல்லப்படுகின்ற ஜபங்கள், பாடல்கள் மற்றும் அறைவுரை எல்லாவற்றின் வழியாகவும் இறை வார்த்தை வருகிறது. ஆனால் முதல் முழுமையான நிறைவான அடிப்படையான இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வழி ஜெபித்தல். எனவே வழிபாட்டிலே இறை வார்த்தையை நாம் நிறைய பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் இப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே ஞானஸ்தானம், உறுதி பூசுதல் போன்ற எல்லா திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் அங்கே ஒரு இறைவார்த்தை வாசிப்பு இருக்க வேண்டும், ஒரு பதிலுரை பாடல் இருக்க வேண்டும், அந்த இறைவார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்பட வேண்டும், ஒரு நற்செய்தி வாசகம் இருக்க வேண்டும். பிறகுதான் அந்த திருவருட்சாதன நிகழ்ச்சி. காரணம் என்ன? வழிபாடு என்பது, ஜெபம் என்பது, கடவுளுக்கு நாம் தொழுகை செய்வது இறைவார்த்தையின் அடிப்படையில், இறை வார்த்தை பயன்பாட்டோடு. எனவே அன்னையினுடைய இந்த திருவிழாவிலே இந்த ஒரு புதிய பழக்கத்தை, அல்லது ஏற்கனவே திருச்சபையில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த இறை வார்த்தையை வைத்து ஜெபிக்கின்ற அந்த ஒரு பழக்கத்தை நாம் எல்லாரும் அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, மரியா எப்படி ஒரு சிறந்த வழிபாட்டாளராக இருந்தார் என்றால் இறை வார்த்தையை கேட்டார். கேட்டு என்ன செய்தார் நண்பர்களே? அந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்ற நற்செய்தியின் உங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூன்று இடத்திலே இதை பற்றி மரியா இப்படி செய்ததாக நற்செய்திகளிலே வரும். ஏன் இந்த காதல வந்து இந்த காதல போயிடுச்சு அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க. ஏதோ கேட்டேன், அவ்வளவுதான், அதை மறந்து போச்சு என்றால் இறை வார்த்தையால் நாம் வாசிக்கின்ற கேட்கின்ற அந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி, அதை ஞாபகத்தில் கொண்டு வந்து, அதை மனதிலே நிறுத்தி, நமது உள்ளத்திலே பதிய செய்து, அதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருக்கவேன். அப்போது என்ன நடக்கும்? அப்போது கடவுளுக்கும் நமக்கும், மணி அந்த தூய ஆவியாருக்கும், எனது ஆவிக்கும், எனது மனதிற்கும் அங்கே ஒரு தொடர்பு ஏற்படும். அதை தானே முதலிலே சொன்னேன், என் ஆவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார். அதாங்க வழிபாடு. என்னுடைய மனமும் அந்த தூய ஆவியும், என்னுடைய மனம் என்ன செய்கிறது? இறை வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வார்த்தையில் அப்படியே மூழ்கி இருக்கும்போது தூயாவி அப்படியே அங்கே வர்றாரு. அந்த என் ஆவியும் தூயாவியும் ஒன்றிணைகின்ற போது நான் ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டாளனாக, ஒரு மிகச்சிறந்த பக்திமானாக, கடவுளுக்கு வழிபாடு செலுத்துகின்றவனாக மாறுகிறேன். எனவே மரியாள் பாருங்கள், ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த வானதூதர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட நேரத்திலிருந்து, எலிசபெத்தை சந்தித்த போது, அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது, பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்த போது, அந்த சிறுவன் கோயிலிலே காணாமல் போன போது, அதே மகனை இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி அந்த அன்னையின் முன்னாலேயே அந்த இயேசுவை மக்கள் ஏளனம் செய்த போது, இறுதியாக அவரை சிலுவையிலே அறையப்பட்டு அவர் இறந்த போது, இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் மரியா அந்த இயேசுவோடு, கடவுளின் வார்த்தையோடு இணைந்து இருந்தார். அதுதான் வழிபாடு. ஜபம் என்றால் என்னங்க? பல வார்த்தைகளை சொல்வது ஜபம் என்று அர்த்தமல்ல. என் உள்ளமும் கடவுள் உள்ளமும் ஒன்றிணைந்திருப்பது, யூனியன் என்று சொல்வார்கள். என்னுடைய மனமும் கடவுளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது தான் ஜபம். அதனால் தானே ஜெபிக்க நம்ம கோயிலுக்கு வரும்போது மற்ற பிராக்குகள் வேண்டாம், மற்ற சந்தடிகள் வேண்டாம், சத்தங்கள் வேண்டாம், அமைதியாக இருங்கள், ஆலயத்திலே வழிபடுங்கள் என்று சொல்வது எதற்காக? எனது உள்ளமும் அந்த கடவுளின் உள்ளமும் ஒன்று இணைந்து இருப்பதற்காக. எனவே நண்பர்களே,
மரியாள் இப்படிப்பட்ட ஒரு மிகச் சிறந்த வழிபாட்டு கடவுளோடு இணைந்திருந்தவராக, உடல் அளவில் மட்டுமல்ல அவர் இயேசுவோடு இணைந்திருந்தார், உள்ளத்து அளவிலே ஆன்மா அளவிலே இயேசுவோடு அவர் இணைந்திருந்ததுதான் அவரை மிகச்சிறந்த வரிய வழிபாட்டாளராக மாற்றுகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். எனவே ஒருபோதும் உனை பிரியாத ஒரு நிலை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் பாடி ஜெபிக்க இருக்கிறோம். பாருங்கள், அன்னை மரியா எந்த நேரத்தில் எப்போது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லிவிட்டாரோ அந்த நேரத்திலிருந்து அவர் பிரியவே கிடையாது. அந்த மகன் எங்கென்றெல்லாம் பணியாற்றினாரோ அங்கெல்லாம் இந்த அம்மாவும் போனார்கள். சிலுவை வரைக்கும், ஏன் அவர் உயிர் தெழுந்த வரைக்கும், ஏன் தொடர்ந்து அவரது திருச்சபையிலே கூட. எனவே நாமும் சேர்ந்து பாடுவோமா? மரியாவினுடைய வழிபாடு அவரது ஆன்மாவும் தூயாவியும் இணைந்த நிலையிலே ஒரு உன்னதமான வழிபாடு என்று நாம் சிந்தித்தோம். நண்பர்களே, இப்படியாக மரியா ஒரு சிறந்த வழிபாட்டாளராக இருந்தார் என்றால் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? அன்னை மரியாவுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஏனென்றால் நம்மை பொறுத்தவரைக்கும் வழிபாடு என்று சொன்னாலே நாம் செவிக்கிறோம், ஜெபம்தான் நமக்கு வழிபாடு என்று நம்முடைய நிலை. எனவே அன்னை மரியாளுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி இந்த உரையை நாம் முடிக்க இருக்கின்றோம். முதலிலே, அன்னை மரியா ஒரு செபிக்கின்ற பெண், உமன் ஆஃப் பிரேயர் என்று திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் அன்னை மரியாவை பற்றி பேசும்போது, ஷி இஸ் எ கிரேட் உமன் ஆஃப் பிரேயர், ஒரு ஜெபிக்கின்ற ஒரு பெண் என்று சொல்லி மரியாவை சுட்டி காட்டுகின்றார். மரியாவுடைய ஜெபம் என்னென்ன தன்மைகளை கொண்டிருந்தது, அல்லது மரியா எப்படியெல்லாம் எங்கெல்லாம் ஜெபித்தார் என்று மட்டும் அங்குமிங்காக ஒரு சில உதாரணங்களோடு நாம் பார்ப்போம்.
ஒன்று மரியா கபரியேல் தூதரவரை சந்திக்க வந்த இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார் என்று பாரம்பரியம் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய அந்த மரியாவுக்கு கபரியேல் தூதர் நற்செய்தி சொல்லுகிற அந்த படத்தை நீங்கள் பார்த்த இடத்திலெல்லாம் அந்த அன்னை மரியா அந்த ஒரு ஜெப சூழ்நிலையிலே அவர் ஜெபிக்கின்ற மனநிலையோடு காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மரியா ஒரு ஜெபிக்கின்ற ஒரு பெண், அதுவும் தலை சிறந்த ஜெபத்திலே தலை சிறந்த ஒரு பெண் என்று திருத்தந்தை கூறுவது முற்றிலும் பொருத்தமானது. மரியாவினுடைய ஜெபம் எப்படியாக இருந்தது? எலிசபெத்தை மரியாள் சென்று சந்திக்கின்ற போது அங்கே மரியாளின் பாடல் என்று ஒரு அழகான ஒரு பகுதி அங்கே வருகிறது. அதிலிருந்து மட்டும் ஒரு மூன்று கருத்துகள். ஒன்று, மரியாவினுடைய ஜெபங்கள் எப்போதுமே புகழ்ச்சி ஜெபமாக இருந்தது. புகழ்ச்சி ஜெபமாக இருந்தது. பிரேஸ் அண்ட் வர்ஷிப். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. நண்பர்களே, கடவுளை புகழுதல் இதுதான் ஜெபத்திலெல்லாம் அடித்தளமான ஜெபம். திருப்பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு இருக்கிற 150 திருப்பாடல்களிலே ஏறக்குறைய 90 திருப்பாடல்களுக்கு மேலாக கடவுளை புகழ்கின்ற திருப்பாடல்கள். புகழ்தல் என்றால் என்ன? ஆண்டவரே, நீர் இறைவன், நான் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீ ஆற்றல் உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர் என்றெல்லாம் அந்த கடவுளுடைய அந்த மேன்மையை அங்கீகரிப்பது, அதுதான் புகழ்தல். புகழ்தல் என்று சொல்லுகின்ற போது இந்த ஒருவரை நாம் வஞ்ச புகழ்ச்சியாக இல்லாததெல்லாம் சொல்லி நீங்க பெரியவங்க அப்படின்னு சொல்றமே, அந்த வஞ்ச புகழ்ச்சி கிடையாது. கடவுளை அவரது தன்மைக்காக, நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் பெரியவர், புகழ்ச்சிக்குரியவர், எத்தனை முறை விவிலியத்திலே நாம் படிக்கிறோம். புகழ்தல், போற்றுதல், பிரேசிங் காட். நண்பர்களே, நம்முடைய ஜெபத்திலே இந்த புகழ்தல் என்பது எவ்வளவு இருக்கிறது? நிறைய சமயங்களில் நாம் ஜெபங்களை எடுத்து வாசிக்கிறோம், அல்லது மனப்பாடமான ஒரு சில ஜெபங்களை நாம் சொல்லுகிறோம். அது மட்டும் போதாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது அனுபவங்களோடு கூட. ஏனென்றால் அந்த அன்னை மரியாள் ஜெபத்தை எடுத்து பாருங்கள், ஏதோ ஒன்றுக்காக அன்னை மரியாள் புகழவில்லை. ஆண்டவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். வரிசையா சொல்றாங்க, தாழ் நிலையில் இருந்து என்னை உயர்த்தினார், ஒன்றுமில்லாத என்னை ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்தார், எனக்கு ஆண்டவர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே அன்பர்களே, அன்னை மரியாளிடமிருந்து இந்த முதல் ஜெப வழியை நாம் கற்றுக்கொள்வோம். கடவுளை புகழுதல். எதற்காக? கடவுள் நமக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறாரோ அதற்காக கடவுளை புகழுதல். இரண்டாவதாக, அந்த புகழ்ச்சியோடு கூட நன்றி அறிதல், தேங்கிங். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நன்றி சொல்வது என்பது ஒரு மிக மிக சிறந்த ஒரு கிராட்டிடியூட், இஸ் எ கிரேட் ஆட்டிடியூடுன்னு வாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுதல், ஏன்? கடவுள் இல்லைன்னா இல்லை. நான் இந்த நேரத்திலே இந்த நிமிஷத்திலே உயிரோடு இருக்கிறேன் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வீடுகளிலே என்றால், கடவுள் இல்லை என்றால், கடவுள் என்னை நினைக்கவில்லை என்றால், கடவுள் எனக்கு அதை அருளவில்லை என்றால், ஒன்றுமே இருக்கப் போவதில்லை. அதனால்தான் நான் இருப்பதும் இயங்குவதும் அவராலே என்று பவுலடியார் அழகாக குறிப்பிடுகிறார். எனவே ஆண்டவரை புகழுங்கள், உங்கள் சொந்த வார்த்தைகளில் புகழுங்கள். ஆண்டவரே, எனக்கு இன்று ஒரு நல்ல உடல்நிலை இருக்கிறது, அதற்காக புகழ்கிறேன். இன்று என் வேலை தொழில் நல்ல விதமாக போய்கொண்டிருக்கிறது, அதற்காக புகழ்கிறேன். இன்று என் மனது நிம்மதியாக இருக்கிறது, அதற்காக புகழ்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, அதற்காக கூட புகழ்கிறேன். புகழ்தற்கு நல்லது மட்டும்தான் கிடையாது, நமது துன்பங்கள் கஷ்டங்களுக்கு கூட நாம் ஆண்டவரை புகழ்வேன். பல வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு பங்கு குருவாக இருக்கும்போது சேலம் மறை மாவட்டத்திலே ஒரு பெரிய அருங்குடை மறுமலர்ச்சி மாநாடு நடந்தது.
என்னுடைய கிராமத்திலிருந்து ஒரு 25 இந்த பிள்ளைகளை வாலிபர்களை பிள்ளைகளை எல்லாம் குழந்தைகளை இந்த மாநாட்டுக்கு நான் கூட்டி வந்து 3 நாள் மாநாடு முடிந்தது. பிறகு எங்களுடைய கிராமத்துக்கு போய் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு திருப்பலிக்கு போனேன். ஃபாதர் கன்வென்ஷனில் வச்ச மாதிரியே நாமளும் ப்ரேயர் வைக்கலாம் ஃபாதர் அப்படின்னு. சரிப்பா, பூசை முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரம் உட்காருங்க, எல்லாரும் ஜபிக்கலாம். அந்த மாநாட்டில் சொன்ன மாதிரியே ப்ரேஸ் தி லார்ட், போற்றி, அல்லேலூயா அப்படின்னு எல்லாம் ஜபிச்சாங்க. இப்படி ஜபிச்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கு சொல்லி சொல்லி ஜபிச்சுட்டே இருந்தாங்க. அதில் ஒரு பையன், 3 கிளாஸ் படிக்கிற பையன், அப்போ அவனுக்கு 8 இருக்கும்னு நினைக்கிறேன், சத்தமாக ஜபிக்கிறான், ஆண்டவரே என்னை ஏழையாக படைத்ததற்காக உம்மை போற்றுகிறேன், என்னை ஒரு ஏழையாக படைத்ததற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்து, இவ்வளோ சின்ன பையன் அப்படி இந்த மாதிரி ஒரு ஜபம் சொல்கிறானே. சரி, எல்லாரும் சேர்ந்து போற்றினோம், புகழ்ந்தோம், ஜபமெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ தனியாக அவனை கூப்பிட்டு நான் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு புறப்புற நேரத்தில் திடீர்னு அந்த பையன்கிட்ட பேசணும் போல் எனக்கு தோணுச்சு. அந்த பையனை வர சொல்லி, டே கண்ணு, என்னை ஒரு ஏழையாக படைத்ததற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் அப்படின்னு நீ சொன்னியே, யாராவது உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு. இல்லை ஃபாதர், நானே தான் சொன்னேன், எப்படி உன்னால் சொல்ல முடிஞ்சது? அப்போ அந்த பையன் ஒரு அழகான வார்த்தை சொன்னான் பாருங்க, எங்கள் அப்பா அம்மா ஏழை, டெய்லி கூலிக்கு போய் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு உண்டு, அவங்களுடைய மகனாக கடவுள் என்னை படைத்திருக்கிறார், நான் ஒரு ஏழை குடும்பத்திலே இருக்க வேண்டும், பிறக்க வேண்டும், வளர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், அதன் பிரகாரம் இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் அந்த கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன், நான் வேறு மாதிரி இருக்கக்கூடாது இருந்திருக்குன்னு நான் நினைக்கல, இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்தது என்றால் இதைவிட நான் கடவுளுக்கு இடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? எனவே நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன்னு ஒரு பயங்கர ஃபிலாசபி தியாலஜியே அந்த பையன் பேசினான். நண்பர்களே, புகழ்ச்சி என்பது ஏதோ எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு மட்டும் கிடையாது, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே எல்லாம் நன்மைக்கு, என் வாழ்வில் நடப்பதெல்லாம் எல்லாம் நன்மைக்கு. பவுலடியார் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 12 அழகாக இப்படி குறிப்பிடுகிறார், உன் வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொன்றும் அது நல்லது, சந்தோஷமானது, வருத்தத்துக்குரியது, இழப்புக்குரியது, பிறருடைய ஏச்சு பேச்சு, பிறருடைய பாராட்டு, எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனது நன்மைக்கு. அந்த மனப்பான்மை இருந்தால் கடவுளை நாம் புகழ்வதற்கு தயங்கவே மாட்டோம். எனவே நம்முடைய ஜபம், நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற புகழ்ச்சி ஜபம், மரியா இதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். 2வது மரியாளினுடைய அந்த ஜபம் ரெக்கக்னிஷன். என்ன ரெக்கக்னிஷன்? கடவுள் எனக்கு இதை செய்திருக்கிறார். மரியா ஒரு சாதாரண பெண், ஆனால் இப்போது கடவுளின் தாய், இயேசுவின் தாய், மீட்பரின் தாய், உலகத்தின் தாய். எப்படி ஆனது? கடவுள் எனக்கு இதை செய்திருக்கிறார். நண்பர்களே, இங்கே நாம் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும்போது, நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது, நாம் செய்கின்ற காரியம் நல்ல விதமாக முடியும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? பரவாயில்லையே, நல்லா செஞ்சிட்டேனே, கடவுள் எனக்கு ஒரு திறமை இருக்கிறது, எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்மளையே நாம் பாராட்டிக்கிறோம். ஆனால் மறந்து விடாதீர்கள், அன்னை மரியாவிடமிருந்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. என்ன ஒரு வழிபாட்டு முறை? கடவுளிடம் இருந்து வருகிறது. கடவுள் எனக்கு இதை செய்திருக்கிறார். அந்த உணர்வு இல்லை என்றால் ஜெபமே கிடையாது. 3வதாக பிறருக்காக மன்றாடுவது. காணா ஒரு திருமணத்திலே என்ன நடந்தது? மரியா எல்லாரையும் போல அங்கே இருந்தாங்க. சரி, நானும் பேசாமல் போயிடுறேன், ரசம் தீர்ந்து விட்டதாம் என்று அவர் ஓடிவிடவில்லை. உடனே அவர்களுக்காக இயேசுவிடம் மன்றாடினார். எனவே அங்கே பிறருக்காக மன்றாடுகின்ற, அந்த பிறருக்காக ஜெபிக்கின்ற அந்த ஒரு மரியாவை நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் அன்னையிடமிருந்து ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டாளராக அன்னையை பார்க்கும்போது கடவுளோடு ஒன்றித்திருக்கிற நிலை,
இறை வார்த்தையை இது உள்ளத்திலே தாங்குகின்ற நிலை. இறுதியாக அன்னை மரியாவின் ஜெபம். இதையெல்லாம் இந்த நாட்களிலே, நவ நாட்களிலே நாம் இதை நிறைய சிந்தித்து அன்னை மரியாவை போல ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டாளராக, மிகச்சிறந்த ஒரு ஜெப வீரராக நாம் மாற, இதோ தொடர்ந்து வருகின்ற நற்கருணை வழிபாட்டிலே நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம். இதோ நற்கருணைநாதரை அனைவரும் உற்று நோக்குவோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து ஊடகங்கள் வழியாக இந்த ஜபத்திலே பங்கேற்கிற இந்த வேளையிலே நற்கருணைநாதரை உற்று பாருங்கள். இதோ வாழும் தெய்வம், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தரும் தெய்வம். இவர்தான் நமது வழிபாட்டுக்கு மையமான தெய்வம். இவரை தான் நாம் வணங்க இங்கே கூடியிருக்கிறோம். அன்னையினுடைய இந்த ஆண்டு திருவிழாவிலே நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து நம்மை சிறந்த வழிபாட்டாளர்களாக, சிறந்த ஜப வீரர்களாக, அன்னையை போன்று கடவுளோடு வன்றித்திருக்கிற ஒரு சிறந்த மனிதர்களாக நம்மை மாற்ற, இதோ இப்போது நற்கருணை ஆண்டவர் நம்முன் இருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோம், அவரை ஆராதிப்போம். வாழ்கின்ற அந்த தெய்வம், நம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற அந்த தெய்வம்,
அவரை ஆராதிப்போம். எல்லாருமாக உங்கள் கரங்களை உயர்த்தி அந்த நற்கரணியின் ஆதரை உற்று நோக்கி கொண்டே அவரது பிரசன்னத்தில் இருந்தவர்களாக ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உயிருள்ள இயேசுவே, நற்கரணையின் ஆதரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கரணையில் வாழும் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வளிக்கும் இயேசுவே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசுவே, உம்மை போற்றி வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னுமாய் நல்ல உடல் சுகத்தையும் போதுமான சிறு சிறு வசதிகளையும் கூட கொடுத்து எங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்றீரே. இந்த நேரத்திலே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வணங்கி வணங்கி உம்மை தொழுது தொழுது உம்மை போற்றி வணங்குகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே. ஆராதனை வழிபாடு என்பதிலே மிக முக்கியமான ஒன்று ஒப்பு கொடுத்தல், ஆஃபரிங். அதனால்தான் நாம் கோயிலுக்கு வரும்போது நம்மிடம் இருப்ப ஏதாவது ஒன்றை ஒரு சிறு காணிக்கையாக கடவுளுக்கு நாம் கொடுத்து செல்கிறோம். அது பணமோ பொருளோ ஏதோ ஒன்று. பழைய காலத்திலே அவர்களிடமிருந்த ஆடு மாடுகளை கோயிலுக்கு கொண்டு போய் அதை வெட்டி பலியிட்டு ஒப்பு கொடுத்தார்கள். தங்களையே அளிப்பதற்கு பதிலாக தனது வாழ்வின் ஒரு அங்கமாகிய ஒரு பொருளை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார்கள். அதே போலதான் இன்று நாம் சம்பாதிக்கின்ற அந்த பணத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கடவுள் நம்மிடத்திலே கேட்பது, அனைத்தையும் எனக்கு கொடு. அப்பா பிதாவே, இதோ நான் அனைத்தையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் இப்போது பாடி இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நண்பர்களே, கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது குறை குறையாக அல்ல, சிறிது சிறிது அளவு என்று அல்ல, முழுமையான முழுமையான உள்ளத்தை, ஒரு முழுமையான மனதை, ஒரு முழுமையான ஆன்மாவை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நாம் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாள், இதோ ஆண்டவரே கொஞ்ச நாளைக்கு என்ன நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை, என்னுடைய ஒரு பகுதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை முழுமையாக ஒப்பு கொடுத்தார், முழுமையாக ஒப்பு கொடுத்தார். இந்த நேரத்திலே இதோ ஒன்று ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் அனைவரும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இப்போது நாம் பாடி ஜெபித்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். முதலிலே நம்முடைய உடலை ஒப்பு கொடுப்போம். இந்த உடலிலே பலவிதமான கஷ்டங்கள், குறைகள், நோய்கள்,
குறைபாடுகள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் அப்படியே இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இதோ நம் ஆண்டவர் அன்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது எப்படி அன்னை மரியாவை ஒன்றுமில்லாமல் இருந்தவரை, திறமையில்லாமல் இருந்தவர்களை எங்கோ ஒரு இடத்திலே காணாமல் மற்றவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தவர்களை எது மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தியவர், அவருடைய குறைகளை எல்லாம் நீக்கியவர். இதோ நம்மை கூட இந்த நேரத்தில் நம்முடைய உடலை ஒப்பு கொடுப்போம். உங்கள் உடலிலே இருக்கின்ற நன்மைகள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நோய்கள், உங்கள் வருத்தங்கள், உங்கள் உடலை உங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டவராக நினைத்து கொண்டு உங்கள் கரங்களை அந்த நற்கரணை நாதரை நோக்கி நீட்டிக்கொண்டு இதோ இரண்டு முறை சத்தமாக அதே வார்த்தைகளை பாடி, ஆண்டவரே, அப்பா, பிதாவே, இதோ என என்னுடைய உடலை நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன், அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய குடும்பங்களை இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், உறவினர்கள், அண்ணன் தம்பி, உறவு முறைகள் எல்லாரையும் இந்த நேரத்திலே நினைத்து கொள்ளுங்கள். வீட்டில் இருப்பவர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சூழல் முழுவதையும், உங்கள் வீடு முழுவதையும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஆட்கள், இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனையும் உங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு அதை ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர்பால் திருப்பி பிடித்தவர்களாக, உங்கள் கரங்களை விரித்தவர்களாக இதோ ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். அனைத்தையும் அந்த அப்பா பிதாவிடம், அந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். அப்பா பிதாவே, அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் இதோ நம்முடைய தொழில்கள், நம்முடைய வேலைகள் மெல்லாம் இந்த கொரோனா காலத்திலே வேலை, தொழில், பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நேரத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய தொழில்கள், வேலைகள், நீங்கள் தனியாக செய்கின்ற இடங்கள், நீங்கள் வேலைக்கு போகின்ற நிறுவனங்கள், அந்த அமைப்புகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே கடவுளுக்கு ஒப்பு கொடுங்கள். அன்னை மரியாளினுடைய வேண்டுதலாலே நம்மோடு கூட ஆரோக்கிய மாதா நமக்காக இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நம் உடலுக்காக, நம் குடும்பத்துக்காக, நம்முடைய வேலைகள், தொழில்கள் அனைத்துக்காகவும் அந்த மரியா அன்னை மாதா நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையிலே நீங்களும் அதை ஒப்பு கொடுங்கள். உங்கள் தொழில், உங்கள் வேலைகள், உங்கள் வியாபாரம், உங்களுடைய அனைத்து காரியங்களையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுங்கள். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இதோ உங்கள் சமூகம், அப்படி என்றால் நீங்கள் வாழுகின்ற இடம், உங்கள் அக்கம் பக்கத்தில் வீடுகளில் வாழுகின்றவர்கள், உங்கள் தெருவிலே வாழுகின்றவர்கள், உங்களுடைய கிராமத்திலே, உங்களுடைய பகுதியிலே வாழுகின்ற மக்கள் எல்லாரையும் இப்போது நினைத்து கொள்ளுங்கள். நாம் தனியாக, தனி மனிதனாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை. மாறாக நாம் எல்லாரோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த மனநிலையோடு இது உன் சகோதரன், உங்கள் சகோதரி, அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களுக்கு பிடித்தவர்கள், உங்களுக்கு பிடிக்காதவர்கள், நல்ல உறவு நிலையிலே நீங்கள் இருக்கின்றவர்கள், ஒருவேளை உங்களோடு நல்ல உறவு நிலையிலே இல்லாதவர்களை கூட இந்த நேரத்திலே உங்கள் கரங்களிலே தூக்கி பிடித்து அந்த நற்கரணி நாதர் முன் நீட்டுங்கள். இதோ அன்னை மரியாளின் வேண்டுதலோடு கூட இந்த நேரத்திலே நற்கரணி ஆண்டவர் நமக்கு அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், மாற்றி அமைக்கிறார். நம் வாழ்க்கையை, நம் சூழ்நிலையை, நாம் வாழ்கின்ற அந்த பகுதிகளை, இடங்களை, நம் தெருக்களை இதோ இந்த நற்கரணி ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா
அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இதோ இந்த நேரத்திலே நமது பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள், ஒப்பு கொடுங்கள். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வரங்கள் கொடைகள் இந்த பிள்ளைகள். எனவே பள்ளிக்கு போகின்ற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள், இன்னும் படித்துவிட்டு வேலைக்காக தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலைகளை இழந்து வேலையில்லாமல் இருக்கிற பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்கள் எல்லாரையும், நம் பிள்ளைகள் ஒவ்வொன்றையும், உங்கள் குடும்பத்து பிள்ளைகளையும், இன்னும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து பிள்ளைகளையும் உங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நற்கரணை ஆண்டவர் முன்னால் இப்போது உயர்த்தி பிடியுங்கள். இந்த பிள்ளைகளை இப்போது ஆண்டவர் தொடுகிறார், அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார், அவர்களை மாற்றி அமைக்கிறார், அவர்களுக்கு மேன்மைப்படுத்துகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி அதே அந்த வரிகளை பாடி இந்த நேரத்திலே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுளிடம் ஒப்படையுங்கள். அவர் அதை பார்த்துக் கொள்கிறார். அவர்களுக்கு என்ன நன்மை வேண்டும் என்று, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். அப்பா பிதாவே அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உலகம் முழுவதும் இதோ கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் முடப்பட்டிருக்கின்றன, மற்றும் தொழிலகங்கள் முடப்பட்டிருக்கின்றன. நாம் வெளியே சென்று ஒரு வாரியத்தை செய்ய முடியாத ஒரு நிலையிலே இதோ இந்த திருவிழா கூட நேரடியாக ஆலயத்துக்கு வந்து வழிபட முடியாமல் இப்படி ஊடகங்கள் வழியாக மட்டுமே நம்முடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற ஒரு பரிதாப நிலையிலே நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த நேரத்திலே இதோ இந்த கொரோனா நோய் தொற்றினை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். அதை எப்படி அவர் தீர்க்க வேண்டுமோ, அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர் ஆண்டவர் செய்வார். இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இதனால் தங்கள் பொருளாதார வாய்ப்புகளை, வேலைகளை, தொழில்களை, வருமானங்களை இழந்து போனவர்கள், இதனால் நடுத்தருவிலே நிற்கின்றவர்கள், எனக்கு வழியில்லையே என்று கதறுகின்றவர்கள், இதோ நோய் தொற்றினால் பிடிக்கப்பட்டு இது எனக்கு என்ன நடக்குமோ என்று அச்சத்திலும் பயத்திலும் இருக்கின்றவர்கள், எனக்கு நோய் வந்துவிடுமோ, தடுப்பூசி போட்டுக்கொண்டேன், இன்னும் தடுப்பூசி நான் போடவில்லை என்றெல்லாம் தவிக்கின்ற அத்தனை பேரையும், இந்த கொரோனா நோயும் அதனுடைய பாதிப்புகள் எல்லாவற்றையும் இதோ நற்கரணை ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுங்கள். எல்லாரும் ஜெபியுங்கள். இந்த நோய்களையும் அதனுடைய விளைவுகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இறுதியாக இந்த ஆண்டினுடைய இந்த நவநாளிலே ஆரோக்கிய மாதாவினுடைய இந்த திருநாளிலே நான் இந்த ஆண்டு பசிலிக்காவுக்கு போக வேண்டும், அன்னையிடத்திலே எனது இந்த வேண்டுதலை நான் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்த உங்கள் தனிப்பட்ட தேவைகள், உங்கள் குடும்ப தேவைகள், இந்த ஆண்டு இந்த மன்றாட்டை நான், இந்த வேண்டுதலை நான் பெற வேண்டும், இதற்காக நான் விண்ணப்பம் எழுதி போட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் வர முடியாத ஒரு சூழல். எனவே உங்கள் தனிப்பட்ட வேண்டுதல்களை, உங்கள் தனிப்பட்ட மன்றாட்டுகளை இதோ இந்த நேரத்திலே உங்கள் கரங்களில் எடுத்து நற்கரணை ஆண்டவர் முன் ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஒவ்வொரு மன்றாட்டையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உண்மையான நேர்மையான உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஜபங்கள் எதையும் ஆண்டவர் தள்ளுவது கிடையாது. அவர் நமக்கு நிறைவேற்றுவார். ஒருவேளை நாம் நினைத்தபடியே நிறைவேற்றுவார், சில சமயங்களிலே வேறு விதமாக நிறைவேற்றுவார், ஆனால் கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல்கள், தனிப்பட்ட மன்றாட்டுகள், உங்கள் இதய ஆவல்கள், உங்கள் ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இதோ ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். அப்பா பிதாவே உன்னிடம் ஒப்படைக்கின்றே. அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். மௌனமாக
ஒரு நிமிடம் மௌனமாக நற்கரனின் ஆதரை மட்டும் உற்று நோக்கி உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சிகளை மரியாவை போல என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது. மரியாவை போல என் வாழ்க்கையிலே ஏதோ ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் குழந்தையாய் நான் இருந்ததிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்தார் என்று நீங்கள் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்து இந்த மௌனமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். முக்கியமாக இந்த நேரத்திலே மரியாள் எப்படி அந்த திருமணத்திலே குறைவு ஏற்பட்டவுடனே அவர்களுக்காக மன்றாடினாரோ இயேசுவிடம், நீங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க இப்போது நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்காக உங்கள் ஜெபங்களை தனிப்பட்ட ஜெபங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே ஏறெடுத்து மன்றாடுங்கள். கர்த்தரின் ஆதரை உற்று நோக்கி ஜெபியுங்கள். வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராகே. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமீன். வழங்குதல்